தமிழர் ஹெச்டி கனடாவின் இலங்கை செய்திகள். சீரற்ற காலநிலை, யாழ் உடுவில் புற்றுநோய் காப்பகத்திற்கு சேதம். வங்காள விரிகுடாவின் உருவான மண்டோஸ் புயலின் எதிரொலியாக யாழ் மாவட்டத்தில் பரவலாக தொடர் மழை வீழ்ச்சியும் கடும் காற்றுடனான காலநிலையும் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் யாழ் உடுவில் அமைந்துள்ள புற்றுநோய் காப்பகத்தில் பெண் நோயாளர்கள் தங்கியிருந்த நோயாளர் விடுதியின் மேல் 9 தேதி வெள்ளிக்கிழமை பெரிய நெல்லிமரம் ஒன்று வேரோடு சரிந்து விழுந்தது. குறித்த சம்பவத்தில் தெய்வாதீனமாக நோயாளர்களுக்கு பாதிப்புகள் எதுவும் ஏற்படாத போதும் விடுதி கட்டத்தின் கூரைக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. சம்பவத்தையடுத்து நோயாளர் விடுதியில் தங்கியிருந்த நோயாளர்கள் தற்காலிகமாக தெல்லிப்பளை புற்றுநோய் சிகிச்சை பிரிவிற்கு மாற்றப்பட்டுள்ளதாக உடுவில் புற்றுநோய் காப்பகத்தின் நிர்வாகி ஆர் முகுந்தன் தெரிவித்தார். நான் கே என் மருதனாமிடம் புற்றுநோயாளர் காப்பகத்திலிருந்து கதைக்கிறேன். இருக்கிற இந்த மோசமான காலநிலை ஒரு விளைவாக எங்களோட காப்பகத்தில் இருந்த ஒரு நெல்லி மரம் ஒன்று இன்றைக்கு 11-20 மணி அளவில் பெண்கள் தங்கி இருக்கிற விடுதி நோயாளர்கள் மீது விழுந்தது. நாங்கள் உடனடியாக 11:25 அப்படி யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இருக்கிற அனர்த்த பிரிவுக்கு நாங்கள் தகவல் கொடுத்திருந்த நாங்கள் அவர்கள் உடனடியாக அதை பிரதேச உடுவில் பிரதேச செயலகத்துக்கு அறிவித்து உடுவில் பிரதேச செயலக அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர் உடனடியாக தலையீடு செய்து இராணுவத்தினர் உதவியோட மிக விரைவாக அதை அவர்கள் அகற்றி தந்திருந்தார்கள். அது எங்களுக்கு மிகவும் ஒரு உதவிகரமான ஒரு விடயமாக இருந்தது. எனினும் கூரை பகுதி வந்து சேதமடைந்திருந்தமையினால் நாங்கள் இங்கே இருந்த நோயாளர்களை வந்து தெல்லிப்பள வைத்தியசாலைக்கு தற்காலிகமாக இடம் மாற்றியிருக்கிறோம். எங்களோட கோரிக்கைக்கு பதில் அளித்து இந்த விஷயத்தை வந்து எங்களுக்கு உடனடியாக துப்புரவாக்கி தந்தமைக்காக வேண்டி நாங்கள் அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அதோடு சேர்ந்து இயங்கின அனைத்து தரப்பினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம், குறிப்பாக ஊடகங்களுக்கும். மறக்காம ஏபிள் HD கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.